இங்க அண்ணா விஷயம் நம்மள இது நடக்கும் இங்க அப்படிங்களா சரி வாங்க சித்தப்பா இப்படியே நில்லுங்க இல்ல நில்லுங்க இங்க ஹாய் இப்ப நாங்க ஒரு ரொம்ப பழமையான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலோட வரலாறு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஓம் சிவாய நமக நம சிவாய வாழ்க இந்த கோயில் வந்து ஆறாமதீஸ்வரர்னு மேட்டுமருதூர்ல இருக்குது 2000 வருடம் 3000 வருடங்கள் முற்பட்ட கோயில் ராஜராஜ சோழன் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டுவதற்கு முன்னாடி இங்க கட்டி அதனுடைய அழக பூஜை இதெல்லாம் பண்ணி இங்க இதனுடைய இவருடைய சம்பதத்தோட தான் பிரகதீஸ்வரர் கட்டம்தான் ஒரு ஐதீகம் இருக்குது இது குளத்தில மேட்டுமருதூர்ல குளத்தில இருந்து ஹாஃப் அன் அவருக்கு பஸ் இருக்குமா வந்து இங்க வந்து தரிசனம் பார்க்கணும் அடியார்கள் அனைவர்களும் வந்து இங்க வந்து தரிசனம் செய்யறாங்க என்ன இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷம் இருக்கு இந்த கோயில் கட்டி ஒரு சுமார் 2000-3000 வருடங்களுக்கு முற்பட்டது மாது இங்க கல்வெட்டு இருக்குது இங்க சுவாமி அம்பாள் தனி சன்னதி கிடையாது சுவாமி அம்பாள் ஒரே சன்னிதானத்துல ஆவுடையில் அம்பாலும் சுவாமி பானலிங்கத்திலேயும் தரிசனம் தராரு யோகநாயகி சமேத ஆறாமதீஸ்வரன் திருநாமம் அம்பா சுவாமியோட திருநாமம் இங்க பக்கத்து இந்த கோயில் பக்கத்துல அருகில அங்காள பரமேஸ்வரன்னு அம்பாள் வந்து ஆனந்தமா உட்காந்துருக்கா இங்க வந்து ஏகப்பட்ட குடிபாட்டுக்காரவங்க இங்க இருந்து அந்த அம்பாளை வணங்குறப்ப சுவாமி வந்து இங்க வணங்கி பரிபூர்ண பலனை பெறுவதாக இங்க ஐதீகம் உண்டு இங்க வர அங்காள பரமேஸ்வரி ஐதியா தரிசனம் பார்க்கறவங்க அனைவருமே இங்க வந்து ஆறாமதீஸ்வரர் தரிசனம் பார்த்துட்டு செல்றாங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சித்தப்பா ஆக்சுவலா இவர் எங்க சித்தப்பா தான் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு நீங்களும் வந்து பாருங்க இந்த ஒரு சிவன் கோயில் அவர் என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்குமே வந்து காவேரி ஆறு ஓடுதுன்னா வந்து வரலாறு சொல்றதா சொல்லி சொல்றாங்க ஸோ நீங்கள் யாராவது இந்த பக்கம் கரூர் மாவட்டம் குளித்தல பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணிட்டு போங்க பாய் அப்படியே ஃபேமிலியெல்லாம் பார்த்துடலாமா